டெல்லியில் சிஏஏ எதிர்ப்பு போராட்டக்காரர்களை தாக்கிய குண்டர்களை கண்டித்தும், கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்தும் கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் மீது ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வன்முறை தாக்குதல் நடத்தினர். இதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்த காவல்துறையை கண்டித்தும் கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பினருக்கு எதிராகவும் கோவை கரும்புக்கடை பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லி வடகிழக்கு டெல்லியில் பாசிச சங்பரிவார கும்பலும் காவல்துறையும் இணைந்து நடத்திய அமைதி வழியில் போராடக்கூடிய மக்களை பல்வேறு விதமான கொடூர தாக்குதல்களை நடத்தி 200க்கு மேற்பட்ட நபர்கள் இன்று படுகாயமடைந்தும் 21 நபர்கள் உயிரிழந்த சூழ்நிலையில் இந்திய தேசமெங்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டக்காரர்கள் என்ற அடிப்படையில் அமைதியாக 75 நாட்களாக போராடிய மக்களை 2 நாட்கள் கபில் மிஸ்ரா என்ற பாரதிய ஜனதா எம்பியுடைய தலைமையில் இதுபோன்ற வெறியாட்டம் டெல்லி மாநகரில் காவல்துறையை உதவியுடன் நடந்துள்ளது. சாதாரண முஸ்லிம்கள் கொடிகளை வைத்துக்கொண்டு பேனர்களை வைத்து போராடினால் தீவிரவாதி என்கிறார்கள். டெல்லி வீதிகளில் துப்பாக்கியோடு சுற்று திரியக்கூடிய நபர்களை சாதாரண நபர், புத்தி சரியில்லாதவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அம்பேத்கருடைய சட்டங்களை குடிதோண்டி புதைக்கின்ற வர்ணாசிரம கொள்கையை மீண்டும் இந்திய தேசத்தில் கொண்டு வர துடிக்கின்ற அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகளை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு இந்திய தேசத்தை பாசிச சங்பரிவார கும்பல் இன்று நிறுவ நினைக்கிறது. ஆகவே இந்திய தேசத்தில் இந்தியாவுடைய விடுதலைக்கு போராடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து இவர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை துவங்கியுள்ளோம். டெல்லி போன்ற ஒரு சூழ்நிலை இந்திய தேசத்தில் எங்கும் இருக்கக்கூடாது. டெல்லியுடைய காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த கொலைக்கு நீதி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிபிஐ